மட்டும் அவங்க வந்து நிப்பாட்டாம உங்களோட பிள்ளைங்களும் வளர்ச்சி அடைய முடியாம ஆக்கி எப்படி எப்படிலாம் உங்க நிலத்தை உங்கள்கிட்ட பறிக்கணுமோ அந்த மாதிரி பறிக்கிறதுக்கு உள்ள சதி பண்ணி லேலம் பண்ற மாதிரி லேலம் பண்ணி அரிசியை வைத்து அவங்க துரோணி கம்பெனி வாங்கிட்டு கடைசியில் அவங்க ஒரு திட்டம் போட்டு வருவாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ரிமெண்ட்ல போட்டிருக்கல 4 ஏக்கர் நிலம் நம்ம எடுத்துக்கிறோம், ஆனா பவர் கொடுக்குறோம் மாநில அரசாங்கத்துக்கு, நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்கன்னு. அப்ப உங்க நிலத்துல போந்துட்டு அவனுங்களே செஞ்சுட்டு கடைசியில உங்களை உங்க நிலத்திலே அடிமையா வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க திட்டம். போதுங்க, 55 வருஷம் நம்ம ஏமாந்தது போதும், நம்ம முன்னோர்கள் 150 வருஷம் ஏமாந்தது போதும், நம்ம முன்னோர்கள் அடிமை ஆக்குனது போதும், நம்மள இந்த அரசாங்கம் அடிமை ஆக்குனதும் போதும். ரொம்ப தெளிவா அவங்ககிட்ட சொல்லணும். யாரா அவன் டத்தவா இருக்கட்டும், அவன் மந்திரி பசாரா இருக்கட்டும், பரவாயில்ல, அவனும் சாதாரண மனசன் தான். நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளோட தன்மானம், நம்ம தன்மானமா வாழணும். இந்த தன்மானத்துல வாழ்றதுக்கு இங்க கூட பெரிய ஒரு கூட்டம் இருக்கு. தைரியமா சொல்லுங்க, எங்க பின்னால ஹிந்திராக்கி இருக்குன்னு தைரியமா சொல்லுங்க, பயப்படுவாங்க. எங்க போனாலும் நின்ற சொல்லி பாருங்க, அந்த பயம் அவன் மனசுல இருக்கு. ஏன்னா ஒரே நாள் 25 நவம்பர் ஒரே நாள்ல அவங்க கிட்ட காட்டணும், நீ ஐஎஸ்சி சட்டத்தை வச்சு எங்களை 55 வருஷமா 50 வருஷமா ஏமாத்திட்டு பயம் காட்டிட்டு இருந்தே, உன் மேல எங்களுக்கு எந்த பயம் இல்லைன்னு அந்த ஒரே நாள் அங்க காட்டணும். கோலம்பர்ல அன்னைக்கு நடந்தது அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்தியர்களை இனி கொண்டு நம்ம ஏமாத்த முடியாது, எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம முழிச்சுட்டோம், அடுத்த கட்டம் வந்துட்டு என்னன்னா நாங்க போராட தயார், எங்களுடைய அடிப்படை உரிமைக்கு நாங்க போராட தயாரா இருக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, எந்த தத்துவா இருந்தாலும் சரி, பிரதமரா இருந்தாலும் சரி, உன்னை எதிர்க்க நம்ம தயாரா இருக்கிறோம் சொல்லி நீங்க எல்லாம் தைரியமா காட்டீங்கன்னா உங்க பின்னால நாங்க ஒரு நாடு மட்டும் எதிராக உங்க பின்னால இருக்கோம். ஆக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, தயவு செஞ்சு அறியாம இருக்காங்களே அவங்களை ஏசாதீங்க, போய் சைன் பண்ணிட்டாங்க தெரியுமா, அறியாமல் சைன் பண்ணிட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது பயத்தால சைன் பண்றவங்கள உண்டு. மூணாவது 30 வருஷமா ஒண்ணுமே இல்லாம போயிடும், 30 வருஷமா இருந்துட்டோமே ஒண்ணுமே இல்லாம போயிருமே அப்படின்னு பயத்துல போய் சைன் பண்றவங்கள உண்டு. அவங்கள நம்ம சொல்லி குத்தம் கிடையாது, ஏன்னா அந்த நாட்டோட சிஸ்டம் அப்படி ஆக்கிருச்சு. அப்படி ஆக்கி பல இடத்துல பாத்துருக்காங்க, நான் சொன்ன 8 லட்சம் பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, பேப்பர்ல படிச்சிருக்கலாம், நம்மளுக்கும் அப்படி ஆயிரமேன்னு பயம். ஆனா காலகட்டம் மாறிடுச்சு, மாறிக்கிட்டு வருது நிறைய விஷயம் மாறிட்டு வருது. அந்த மாற்றத்துல நம்மளும் அந்த மாற்றத்துல போராடி தான் ஆகணும், கஷ்டம் ஆனா போராடி ஆகணும், துன்பத்தை அடையவும் அடைஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த நாட்டுல வந்து தன்மானத்தோட வாழணும், நம்ம இனம் தன்மானத்தோட வாழணும், நம்ம இனம் வந்துட்டு உரிமைக்க வேண்டி வாழணும், நம்ம எண்ணம் வந்துட்டு அடிப்படை உரிமைக்கும் தன்மானத்தும் வாழ்றதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிற மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரணும். நம்ம காலகட்டத்துல கிடைக்கல அப்படியும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களும் நம்ம பேர பிள்ளைங்களும் நாளைக்கு தலை நிமிர்ந்து நெஞ்ச தூக்கிட்டு நடக்கணும். அந்த நாட்டுல கொஞ்சம் ஏமாந்தோம்னு சொன்னா நம்மள வந்துட்டு கருத்தர்களை எப்படி சவுத் ஆப்பிரிக்கால எப்படி அடிமையா நடத்தினாலும் அந்த மாதிரி தான் நடத்தும். இப்போது அப்படிதான் வருது, கிட்டத்தட்ட அப்படிதான் வருது. எங்கிருந்தோ இருந்த பங்களாதேஷ்காரனை கூட்டு வந்து அவனுக்கு பூமி முதலா ஸ்டேட்டஸ் கொடுத்து அவன் லோன் எடுத்து எப்படி எப்படி கடன் வச்சிருக்கான் கோலம்பூர்ல, அவனுங்களாம் பூமி புத்திரா. 4 தலைமுறை 5 தலைமுறை இந்த நாட்டுல இருக்கு நம்மளுக்கு ஏறத்தால நம்ம மாதிரி இடத்துல உள்ளவங்க 3 லட்சம் பேரு ஐசி அடையாளம் இல்லாம இருக்காங்க, கார்டு இல்லாம இருக்காங்க, சோப்பு ஐசியா வச்சிருக்காங்க. ஆனா நேத்து வந்த பங்களாதேஷ்காரனுக்கு பூமி புத்திரா ஸ்டேட்டஸ். அப்ப அவங்களோட நோக்கம் என்ன, நம்ம சொன்ன மாதிரி நோக்கம் வந்து அதுதான், ஒரே தான், அதாவது இந்த இனத்தை வந்து அவங்க வந்து தாழ்ந்தான் தாழ்ந்த இனமா பார்க்கணுங்கிறது அவங்க நோக்கம். ஆக நம்ம உரிமையை போராடும் போதுங்க ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துட மாட்டாங்க. அமெரிக்கா ஒரு உதாரணம் எடுத்துங்க, நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு உதாரணம் எடுத்துங்க. நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த கருத்து ஒருவருடைய உரிமை போராட்டத்துக்காக வேண்டி 27 வருஷம் சிறையில் இருந்தாரு. அவர் மட்டும் இல்ல, அவரு அவரோட நண்பர்கள் நிறைய பேர் சிறைகள் இருந்தாங்க, நிறைய பேர் உயிரை விட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கால வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஒருத்தர் இருந்தாரு, அவங்களுடைய கருத்து ஏன்னா வந்து 17 விழுக்காடு தான் மைனாரிட்டி, மெஜாரிட்டி ஏன்னா வந்து உரிமை அப்படி எடுத்து கொடுத்து சம உரிமை கொடுத்துறாரு சிம்பிளா. இது உலகம் முழுக்க நடக்கிறது, எந்த பகுதியில் ஜெர்மன் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, இங்கிலாந்து போனாலும் சரி,
மெஜாரிட்டி சமுதாயம் சம உரிமை வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்து கொடுத்துறாரு. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 50 வருஷத்துக்கு முன்பு வந்து அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்தா இல்ல, அவங்க ஒரு முழு மனுஷனா அவங்க கருதுறது கிடையாது. நல்லா கேட்டுங்க, முழு மனிதனா அவங்கள பாக்குறது கிடையாது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் நம்மளையும் அப்படிதான் பாக்குது, முழு மனிதனா நம்மள பாக்குறது இல்ல. ஏன்னா நம்மள முழு மனிதன் சம மனிதன் சம உரிமையா பாத்துருந்தாங்கன்னு சொன்னா நம்மளுக்குள்ள இந்த நாட்டு இந்த நாட்டுல ஒரு குடிமகனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்மள முழு மனிதனா அவங்க பாக்கல, நம்மள கீழ்த்தனமா ரொம்ப கீழ்த்தனமா அடிமையா பாக்குற காரணத்தினால நம்ம வந்து எதிர்த்து நின்றுதான் போராடணும். அன்று மார்ட்டின் லூதர் கிங் ஆரம்பிச்ச அந்த போராட்டத்துல 50 வருஷம் எடுத்துச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு 50 வருஷத்துக்கு பிறகு அமெரிக்கா வந்து ஒரு கருத்த பிரசிடென்ட் இருக்காரு. அதே மாதிரி நம்ம போராட்டம் இந்திரபுடைய போராட்டம் 2006 ஆரம்பிச்சு 2007 வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துச்சு, இன்னும் ஓயாது. நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்து நாட்டில் உள்ள எல்லா இந்தியர்களும் சரி சீனர்களும் சரி மலாய்க்காரர்களும் சரி எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்கிற வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் ஓயாது. அந்த வகையில இந்த கெக்கோட இஷ்யூ நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் நேத்து தான் கேள்விப்பட்டேன், முதல் நாள் நைட் சொன்னாங்க, நேத்து சரி இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இந்த கதை இப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்துட்டு இருந்தேன். அன்பர் சொன்னாரு கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு ஒரு கதை இருக்கு, உங்க கதை உங்க மனித உரிமை கதை வந்து நாடு முழுக்க தெரியணும், உலக அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரணும். நீங்க எப்படி நீங்களும் உங்க பெற்றோர்களும் எப்படி இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்கீங்க, இந்த நாட்டுக்கு நீங்க உழைச்சிருக்கீங்க, இந்த நாட்டு மேம்பாட்டுக்கு மேம்பாட்டு வளர்ச்சிக்காக வேண்டி நீங்க எப்படி உங்க சொந்த பணத்தை முதலீடு செஞ்சீங்களோ அந்த கதை வந்துட்டு உலகம் முழுக்க போகணும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த நடக்கிற இந்த அநியாயம் வந்துட்டு உலகம் முழுக்க தெரிய வரணும். அந்த வகையில வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து பார்த்தா 2-3 வாரம் ஆகுது. லீகல் கேஸ கங்காதரன் செய்வாரு, வேற என்ன என்ன ஆக்டிவிட்டி செய்யணுமோ உங்க சொல்லுவாங்க. ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்றேன், வரும்போது கார்ல யோசிச்சு என்ன செய்யலாம். உங்களுக்கு உங்களுக்கு இப்ப மிகப்பெரிய தடுங்கள் வந்து மந்திரி பிரசாத் தான், மந்திரி பிரசாத் தானே மிகப்பெரிய தடுங்கள். மந்திரி பிரசாத் எலெக்ஷன் வரப்போகுது, ரந்தாவோ அடுல்ல அவர் போட்டியிடுறாரு. ஒரு பஸ் புடிச்சு ஒரு சனிக்கிழமை வாங்க, பஸ் புடிச்சு சனிக்கிழமை வாங்க, ரந்தாவுக்கு வாங்க, வாங்க. நாங்க என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட சொல்ல இருங்க, நாங்க என்ன செய்யறோம், நம்ம மாதிரி நண்பர்கள் உங்க மாதிரி ஏன் மாதிரி உள்ள நண்பர்கள் அங்க இருக்காங்க, அங்க கஷ்டப்படி தொழிலாளி எஸ்டேட்ல உள்ளவங்க இருக்காங்க. நீங்க வரதுக்கு முன்பே நாங்க அங்க போய் சொல்லிடுறோம், நம்ம சகோதர சகோதரிகள் கெட்கோல இருந்து வராங்க அப்படின்னு அங்க சொல்லி ரந்தாவுல இப்படி ஒரு 50-60 இந்தியர்களை சேர்த்து கெட்கோலேருந்து அவங்க கூட சேர்ந்து ரந்தா முழுக்க போய் எல்லா இந்தியர்கள்ட்ட சொல்லுவோம், இந்த மந்திரி சாருக்கு யாரும் ஓட்டு போடாது, ஏன்னா நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு கெட்கோல. ஏற்பாடு செய்வோம், அவசரப்பட்டு செய்வேனா, அவசரப்பட்டு செய்வேனா, நல்லா பிளான் பண்ணி ஒரு பஸ்ஸோ 2 பஸ்ஸோ நல்லா பிளான் பண்ணி அங்கேயும் பிளான் பண்ணி ஒரே நாள்ல வந்து உள்ள இறங்கி ரந்தா மக்களுக்கே நம்ம போய் சொல்லுவோம், இந்த மந்திரி சாருக்கு வந்து ஓட்டு போட வேணாம் கெட்கோ சார்பில், ஏன்னா கெட்கோ மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த ஈஷோ வந்து நம்ம வந்து கேம்பெயின் எடுத்துருவோம், பேப்பர்ல வர மாதிரி நம்ம போட்டுருவோம், நாடு முழுக்க எல்லாரும் படிப்பாங்க, முடிஞ்சா விளைச்சக்கினி ஆன்லைன் பேப்பர்ல எல்லாம் படிக்கிற மாதிரி போடுவோம். அதாவது இந்த மந்திரி பிரசார் வந்து கெட்கோ இனத்துக்கு கெட்கோ இந்தியர்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருடைய இடத்துலயே போய் அவருடைய கூப்பூலியே போய் அவரை கச்சா பண்ணிட்டுருவோம். அப்பதாங்க அவங்க உங்க வயிற்று போல படிக்கிறாங்களா இல்லையா, படிக்கிறாங்க தானே, அவரோட வயிற்று போலக்குள்ள போய் கைய வைப்போம். அதுதான் நல்ல ஃபைட். சரியாமா? ஆக இவ்வளவு நேரம் நீங்க வெள்ளனே வந்துட்டீங்க, எங்களுக்கு அறிவுரை நல்ல சரியான டிராபிக், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எங்களுக்கு அவங்க காத்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நான் வரணும் அந்த இடத்துக்கு, மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கணும். இன்னைக்கு இங்க நடந்த விஷயத்த வந்துட்டு உங்க விஷயத்த எனக்கு ரொம்ப தெரியலாட்டையும் கூட பொதுவா எந்த அளவுக்கு மலேசிய இந்தியர்களுடைய மனித உரிமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு நான் நினைக்க உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இந்த நடந்த இன்னைக்கு நடந்த விஷயத்த வந்து நீங்க வந்து
உங்க கடமையை நினைச்சு ஒரு 10 பேருக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. எட்கோல சொன்னாலும் சரி, வேற எவங்க உங்களுக்கு கோலம்பூர்ல நண்பர்கள் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், கிட்டால இருக்கலாம், போன் அடிச்சு சொல்லுங்க. அதாவது இன்றா படை எடுத்துருச்சு, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இன்றா படை எடுத்துருச்சுன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு 10 பேருக்கு சொல்லி நான் விஷயம் வெளியே போவோம், அவங்களுக்கும் அந்த விஷயம் கரெக்டா பேசுவோம். சரியாங்க, நன்றி, வணக்கம்.